السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இவ்விழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதை புரிய ஹாஜர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற இந்த ஊர் ஜமாஅத்தின் பெரியோர்களே, எனக்கு முன்பு அற்புதமாக உரையாற்றிய பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய ஆளின் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறார்களே, புனிதமான இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்லதை சொல்ல கேட்க வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மீளாது விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இப்படி கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? இறைவன் கொண்டாட சொன்னான், அதனால் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவன் குர்ஆனிலே கூறினான், உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்திலே கூறினான், இறைவன் உங்களுக்கு வழங்க இருக்கிற நியமத்தை மற்றவருக்கு எடுத்து கூறுங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ நியமத்துகளை நாம் பெற்றிருக்கிறோம், பொருள் செல்வம், குழந்தை செல்வம், எல்லாம் நியமத்துகள். ஆனால் அதை விட உயர்ந்த நியமத் நமது உயிரிலும் மேலான நாயகக்கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஏனென்றால் குழந்தை செல்வம் என்கிற நியமத்தை ஒரு மனிதன் பெறாமலேயே வறுமையிலேயே வெற்றி பெற்று விட முடியும். அதே போன்று பொருள் செல்வம் என்கின்ற நியமத்தை பெறாமலேயே மறுமையிலே வெற்றி பெற முடியும். இவைகள் எல்லாம் இருந்தால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்றில்லை. ஆனால் நமது உயிரில் மேலான நாயகக்கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற நியமத்தை நாம் பெறவில்லையானால் மறுமையிலே நிச்சயம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. ஏனென்றால் இறைவன் யார் என்பதை அவர்கள் மூலமாகத்தான் நாம் தெரிந்தோம். உயர்ந்த வேதம் குர்ஆன் அவர்களின் மூலமாகத்தான் நாம் பெற்றிருக்கிறோம். உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் அவர்களின் மூலமாகத்தான் நாம் அடைந்திருக்கிறோம். ஆகவேதான் அந்த நியமத் உயர்ந்த நியமத். இப்பொழுது பாருங்கள், இறைவன் கூறுகிறான், உங்களுக்கு அவன் தந்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்கள், மற்றவருக்கு எடுத்தும் கூறுங்கள். நாம் நியமத்தாக பெற்றிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்க்க மற்றவர்களுக்கு எடுத்து கூறத்தான் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே இந்த விழா என்பது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது என்றில்லை, இறைவன் கொண்டாட சொன்னது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, இறைவன் கூறுகிறான், குல் பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மக்களுக்கு கூறுங்கள், இறைவனுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபி தாலிக ஃபல்யஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும். இந்த வசனம் இப்படி சொல்லுது. அந்த ரஹமத்து என்ன அப்படின்ற குர்ஆனை நம்ம தேடி பார்த்தா இன்னொரு வசனம் விடை தருகிறது. வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் ஆலமீன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாம் அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாக அனுப்பி வைத்தோம். ஒரு வசனம் கூறுகிறது ரஹமத்து அருள்கொடை கிடைத்திருக்கிறது, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனம் கூறுகிறது அந்த ரஹமத் அருள்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று. நமக்கு ரஹமத்தாக கிடைத்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதால் தான் இந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி வரும்பொழுது ஒரு வித்தியாசம் இருக்கணும். எல்லா நாளும் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருந்தா அப்ப மகிழ்ச்சிங்கிறது அடையாளம் என்ன? ஒரு வீட்டுல நிக்காக நடக்குதுன்னு சொன்னா மற்ற வீட்டுல இல்லாத ஒரு தனித்துவம் அந்த வீட்டுல இருக்கும். மகிழ்ச்சி உள்ள வீடு, அதெல்லாம் சுத்தம் செய்வாங்க, அலங்கரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏ, மகிழ்ச்சி உள்ள வீடு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற போது இன்னைக்கு நாம் வித்தியாசப்படுத்துகிறோம். நல்ல ஆடைகள் அணிகிறோம், அலங்கார மின் விளக்குகள், கொடிகளின் தோரணங்கள், இதுவெல்லாம் நாம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே இறைவன் சொன்னான் என்பதால் தான் இந்த விழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, மீலாது விழாவெல்லாம் பிதாத்து, மூலிதெல்லாம் ஷிர்க் அப்படிங்கிறது, மீலா விழா பிதாத்துங்கிறது, பாத்தியா ஓர பிதாத்துங்கிறது அப்படிமாங்க. மீலாது இல்லை, சாத்தியா இல்லை, கலா தொழுகை இல்லை, இப்படி இல்லை இல்லை தான். சில வீட்டுகளில் பெண்களை பார்க்கலாம் நீங்க, எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லைமாங்க. அப்போ ஒரு கணவர் சொன்னார், என்ன எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லைன்னு தானே சொல்ல, ஒரு நாளாவது இருக்குன்னு சொன்னியா அப்படின்றாரு. அந்த அம்மா விடலைய, அடுத்த நாள் அவரை கூப்பிடுச்சு, ஏங்க அரிசி பையி காலியா இருக்கு,
பருப்படப்பா காலியா இருக்கு, என்ன பாட்டில் காலியா இருக்கு, அப்ப என்ன அப்படி சொல்றோம். ஆனா அந்த அம்மா சொல்றங்கிறது கரெக்ட் தான், இல்லைண்டா இல்லைன்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு வகாபியத்து கூட்டம் எதற்கும் இல்லை இல்லைங்கிறது, மௌலிதி இல்லை என்கிறது, பாத்தியா இல்லை, எல்லாம் இல்லை, கலா தொழுகை வேண்டும் என்று விட்டால் அது இல்லை அப்படி என்கிறார்கள். அதே போல ஜக்காத்து ஊர்வடம் கதை இல்லை என்கிறார்கள், தராவி தொழுகை இல்லை என்கிறார், இப்படி இல்லை. என்னங்க எப்ப பார்த்தாலும் இல்லை இல்லைங்கிறீங்களே, இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படி கேட்டா உடனே அவங்களும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நாங்களும் இருக்கும்னு சொல்லுவோம். என்ன தெரியுமில, மௌலிதில சிறுத்தி இருக்கு, மீனாவில் விஜாத்தி இருக்கு, பாத்தியாவில் விஜாத்தி இருக்கு, இப்படி இருக்கு இருக்குன்னு சொல்லி போனாங்க. என்னங்க இது? சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விழாவை இப்பொழுது நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இதே போய் எப்படி விஜயத்தை சிறுக்கு சொல்ல முடியும்? மௌலிது ஓதுகிறோம் என்றால் அதிலே சிறுக்கு இல்லை, உண்மையான தௌஹீத் அதிலே தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மௌலிதன் என்ன அர்த்தம்? பிறப்புன்னு அர்த்தம். மீலாது என்றாலும் பிறப்புன்னு தான் அர்த்தம். மௌலிது ஓதுகிறோம் என்றாலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுகிறோம் என்று அர்த்தம். பிறப்பு என்பது இறைத்தூதருக்குத்தான் உண்டு, இறைவனுக்கு இல்லை. உண்மையான தௌஹீத் மௌலிது ஓதினால் கிடைக்கிறது, நினைவில் வச்சுக்கிறது. அதுபோல ஜியாரத்துக்கு போவோம், ஆனால் ஜியாரத்தெல்லாம் சிறுக்கு, ஜியாரத்துக்கு போனால் சிறுக்குன்னு யாரும் சொன்னது, ஜியாரத்துக்கு போனால் தான் தௌஹீத் ஏற்படும். எப்படி கேட்குறீங்களா? ஒரு இறைநேசருடைய கபருக்கு முன்னால் நிற்கிறோம். இந்த இறைநேசர் மக்களோட மக்களாக வாழ்ந்தாரு, ஒரு கட்டம் வந்துச்சு, வஃபாத் வந்துச்சு, நம்மளை விட்டு போயிட்டாரு. ஆனால் என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு வஃபாத் என்பதே இல்லை என்கின்ற தௌஹீத் ஜியாரத்துக்கு போனால் கிடைக்கும். ஒரு வலியுள்ளாக்கு முன்னால் நினைக்கிறோம், கபரு இருக்குது, என்ன நினைக்கிறோம், இவர் வாழ்ந்தார் மறைந்தார், நம்ம நல்லடக்கம் செஞ்சோம், கபரும் வச்சிருக்கிறோம். ஆனால் என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு நல்லடக்கம் என்பதும் இல்லை, அவனுக்கு கபரு என்பதும் இல்லை என்கின்ற உண்மையான தௌஹீத் ஜியாரத்துக்கு போனால் தான் கிடைக்கும். ஆனால் இந்த வஹாபி எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, ஜியாரத்து போனால் சிறுக்கு வருங்கிறாங்க, ஜியாரத்து போனால் தான் தௌஹீத், மௌலிதில் சிறுக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை மௌலிது ஓதினால் தான் தௌஹீத், அதுதான் உண்மை. அல்லா அல்லாவுக்கும் ஒரு பிறப்புண்டு இருந்து இது அல்லாவுக்கு தானே மௌலிது இருக்கு, என்ன ரசூலுல்லாஹ் போய் மௌலிது வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது சிறுக்காகும். இறைவனுக்கு தான் பிறப்பு என்பதே இல்லையே, இறைத்துவதற்கு தானே பிறப்பு, அங்கேயே வித்தியாசப்படுத்திட்டாமே, அது உண்மையான தொகுதி அங்கே தானே நிலைநாட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவரா? இதற்கு யார் பதில் சொல்லணும்? இறைவன் பதில் சொல்ல வேண்டும், இறைத்துவதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இறைவன் கூறுகிறான் நம்மை போன்றவர் அல்ல என்கிறது சரி, ஆனா நம்மை போன்றவர் அப்படிங்கிறது தப்பு. இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அன் நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய உயிரை விடவும் மேலானவர் என்று வருகின்ற போது நம்மை போன்றவர் அல்ல, இறைவன் அப்படித்தான் முத்திரை குத்துகிறான். இறைத்துறை செல்லதான் அவங்களும் நம்மளை பார்த்து சொல்றாங்க, ஐயுக்கும் மிசினி, உங்களில் யார் என்னை போன்றிருக்கிறார் கேட்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா அந்த தொடர் நோம்புன்னு ஒன்று இருக்கு, அரபியில சோம்புல் விசான்னு சொல்லுவாங்க, அதாவது தொடர்ந்து நோம்புச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நோம்பு வைக்க நினைச்சிருக்காங்க, அது நம்மளும் வைக்கலாம். சஹருக்கு சாப்பிட்றது இல்லை, நோம்பு திறந்த பின்னாலும் சாப்பிட்றது இல்லை, எப்படி பகல்ல பட்டினியா இருக்கிறோம் அந்த மாதிரி நைட்லையும் பட்டினியா இருக்கிறது. இப்படி நோன்பு வைப்பார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்தாங்க சஹாபா பெருமக்கள், நம்மளை வைக்க வேண்டியதானே, வைச்சாங்க. கொஞ்ச நாள் தான் ஆனிச்சு, பேச முடியல, நடக்க முடியல, அப்படி ஆகிப்போச்சு. ஏன் உங்களுக்கு என்ன ஆனிச்சு? இல்லை நாங்கள்லாம் அந்த தொடர் நோன்பு வைக்கிறோம், உங்களை யார் வைக்க சொன்னது? நீங்கள் வச்சுங்க, பார்த்தோம், வைக்கிறோம், எங்களுக்கு ஆசை, அதனால வச்சோம். இப்பத்தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஐயுக்கும் மிஸ்னி, உங்களில் யார் என்னை கொண்டிருக்கிறார்? என்னை படைத்த இறைவன் எனக்கு உணவளிக்கிறான், வானம் புகட்டுகிறான், உங்களில் யாரும் என்னை போன்றில்லை என்றார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மை போன்றவர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது இறைவன் சொன்னான் இல்லை என்று சொல்லிட்டான். ஏன் உங்களோட உயிரை விடவும் மேலானவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். சல்லதாசன் அம்மா சொன்னாங்க உங்களில் யாரும் என்ன பண்ணு தெரிவா சொல்லிவிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனை நாங்க தான் பின்பற்றோம், ஹதீஸை நாங்க தான் பின்பற்றோம், இப்படி சொல்லிக்கிட்ட சல்லதாசன் நம்மளை மாதிரி சொல்லலாமா? குர்ஆன் இல்லை என்கிறதே, ஹதீஸ் இல்லை என்றல்லவா சொல்லுகிறது, உண்மையிலும் ஹதீஸையும் குர்ஆனையும் நாங்கள் தான் பின்பற்றுகிறோம் என்றால் நம்மை போன்றவன் சொல்லவே கூடாது. எப்படிங்க நம்மை போன்றவன் இருக்க முடியும்? உடனே ஒரு வசனத்தை ஓதுவாங்க, எல்லாத்துக்கும் ஓதுற மாதிரி, அந்த வசனத்துடைய பொருளை தான் தப்பாக வழங்கிக்கிட்டு இருக்கிறது. இதில் தான் சில இளைஞர்கள் ஏமாந்து போனது, வசனத்தை சொல்லிவிட்டாங்கள, நம்பரையிலும் சொல்லிவிட்டாங்க, ஆனால் எல்லாம் சரிதான், அர்த்தம் சரியா அதை பார்க்கணும். சில இடத்த விட்டுருவாங்க, சேர்க்க வேண்டியதை சேர்க்கறது, எடுக்க வேண்டியதை எடுக்கிறது, இதுவெல்லாம் அருமை தெரியாத இளைஞர்களுக்கு தெரியுது இல்லை, டான்ஸ் பார்த்து நம்பிக்கை வச்சு போடுறது.